எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஃபெப்ரவரி 2nd 3rd சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசை திருவிழா நடந்திருந்தது. இளையராஜா 75 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஒரு மாபெரும் விழா, அது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை சந்தித்து பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பும் சரி எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பும் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முன்னாடி காணாத ஒரு கூட்டம் 12 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 25,000 பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பாதுகாப்பு தேவைப்படும், எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படும்ன்றது உங்களுக்கே தெரியும். அது கண்டிப்பாக அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ முழுமையாக தமிழக அரசாங்கம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருந்தோம். அது போக அந்த இளையராஜா சாரோட 1000 படங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு புக், அது ஒரு காஃபி டேபிள் புக் வந்து முதலமைச்சர் சாருக்கு கொடுத்துருந்தோம். அண்டு கோரிக்கை, ஏற்கனவே வச்ச கோரிக்கையை வந்து மறுபடி வலியுறுத்தி இந்த டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கோரிக்கை, முக்கியமாக வந்து தமிழ் திரைப்படங்கள் வெளியிடும் போது எந்த வகையிலையும் மற்ற மொழி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது, குறிப்பாக இங்கிலீஷ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் திரைப்படத்துக்கு அந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். மற்றபடி மேற்கொண்டு நடக்க போகிற நிறைய விஷயங்கள், தமிழ் சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குன்றது நாங்கள் நம்பி ஒரு கடிதம் கொடுத்து நாங்கள் முடிச்சுட்டோம். தேங்க்யூ. இல்லை, என்னன்னா பார்த்திபன் சாரோட பேர் வந்து சினிமா தாண்டி வரலாறுல வந்து பதிவாகி இருக்கிற ஒரு விஷயம். அவர் செஞ்ச முயற்சி கண்டிப்பா இனி யாராலையும் இனிமே செய்யவே முடியாது. பார்த்திபன் சாரோட முழுமையான அவரோட சிங்கிள் பர்சன் முயற்சினாலதான் ஒரே மேடையில் ஏரமான் அவர்கள் இசை அமைக்க, இளையராஜா சார் பாட்டு பாட, இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முகேஷ் அம்பானியோட வீட்டு கல்யாணமோ இல்லை எந்த பெரிய கோடீஸ்வரனோட கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி ஒரு காட்சி நீங்கள் பார்க்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும். ஆனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக பார்த்திபன் சார் வந்து இந்த விஷயம் செஞ்சால் இது ஒரு வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு அவர் எடுத்த முயற்சியில் இந்த ஒரு விஷயம் நாங்கள் ஜனங்களாக ரசிகர்களாக நிர்வாகிகளாக நாங்கள் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. அந்த தட் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பார்த்திபன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் எஃபர்ட். இல்லை இல்லை சர்ச்சைக்குரிய இல்லை, இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழாவை இது வந்து எல்லாருக்கும் அழைப்பு போறது. இன்னொரு விஷயம், இது யாருக்காக பண்றோன்றது ஒரு, இப்ப ராஜா சார் இளையராஜா சாருக்காக செய்யும் போது சில விஷயங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம், அது ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, அவங்கவுங்க விருப்பத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பம். இப்போ நிறைய நடிகர்களும் வரல, நடிகைகளும் வரல, ஏன் வரலன்னு, இது ஸ்கூல் ஃபங்க்ஷன் கிடையாது, ஸ்கூல் பிரின்சிபலாக நாங்கள் வந்து இல்லை, எல்லா தகுந்த எல்லாமே எல்லாருக்கும் வந்து கரெக்டான அழைப்பு போச்சு. ஃபினிஷிங் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது முக்கியமான ஸ்டேஜில் இருக்கு அந்த அவுட்டர் ஷெல் ஆடிட்டோரியம், அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ஆஃப் த பில்லி. ஜூன் ஜூலைல ஜூலை 1st week வந்து தொடக்க விழா கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து கடந்த வாரத்தில் வெளியான படங்கள் எல்லாமே நான் கை காட்டுறது கடவுள் இல்லை, கடவுளாக நம்புகிறேன் இந்த தமிழக அரசாங்கத்தை. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரே நாள்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். தெலுங்கு படங்கள்ல வந்து தமிழ் எதுவுமே வந்து இந்த மாதிரி வந்து புது படம், அதுதான் நான் சொல்றேன், நான் எங்க கை காட்டுறேன், தமிழக அரசாங்கம் கண்டிப்பா நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அவங்க வந்து ஒரே நாள்ல டோட்டலாக பைரசி வந்து போக்குறதுக்கான இம்மீடியட் மெஷர்ஸ் எடுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய சில பேர் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸில் கூட சில படங்கள் வந்து வெளியிடுற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்தது, அது கூட நாங்கள் முறையாக வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் விண்ணப்பம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதனாக ஒரு இடத்துல ஒரு பதவியில் இருக்கிற ஒரு தலைவராக எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து போராடுறோம், முயற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், அதில் நாங்கள் ஓயவே மாட்டோம். தாண்டி அரசாங்கத்துக்கிட்ட வந்து அந்த பவர் இருக்குது. ஏன்னா ஒரு பான் சைட்ஸை வந்து எப்படி ஒழிக்கிறாங்களோ, அபாலிஷ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இல்லீகல் வெப்சைட்ஸை வந்து ஈஸியாக
மத்திய மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பா அது ஈஸியா போக்குவோம். கண்டிப்பா இது இது வந்து ஒரு உலகம் முழுக்க பார்த்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. இது வந்து இப்போ மேற்கொண்டு தொலைக்காட்சி மூலமா பார்க்க போறாங்க. எஸ் இட் இஸ் லைக் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அவருக்கு எங்களோட கடமை, எங்களோட பொறுப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அது ரொம்ப சந்தோஷமாக செஞ்சதில் 1000 திரைப்படங்களுக்கு மேலே செஞ்ச அந்த மேதாவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் டெஃபினட்டாக வந்து அவரும் சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸ்பெஷல் ஆடிட் வந்து பண்ணி ஆன்லைன்லேயே வெளியிட போகிறோம். அவரோட கருத்து, அவர் மெம்பரா இல்லையான்னு தெரியல ப்ரொடியூசர் கவுன்சில்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு கருத்து கருத்து இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு திருடனை புடிச்சிட்டேன் விஷாலால முடியும்னு சொன்னா நான் பெருமைப்படுவேன். எல்லாரும் வந்து டிராயிங் ரூம்ல உட்காந்துட்டு இது என்னது இப்படி பைரசி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா நான் பதில் சொல்லவே மாட்டேன். இதே வசந்த பாலன் சார் வந்து ஒரு திருடனை பிடிச்சி பாத்தியா நான் பிடிச்சிருக்கேன் நீ பிடிச்சியா அப்படின்னு கேட்டுருந்தா நான் தலை குனிஞ்சு நான் வந்து இந்த பதில் சொல்லியிருப்பேன். நான் இன்னமும் சொல்றேன், வாங்க நான் கூப்பிடுறேன். இந்த ரெண்டு கையும் வந்து நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த பாருங்க, இவங்க எல்லாரும் வந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து எனக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு வந்து உழைக்கிறாங்க இந்த இந்த பைரசி ஒழிக்கிறதுக்காக. ஸோ வந்தா செஞ்சா நல்லது, செஞ்சதுக்கு அப்புறம் பேசினா நல்லது. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.